கிருஷ்ணகிரி காந்தி நகரை சேர்ந்த எம் பி சுரேஷ் என்பவர் வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி என்ற நகைக்கடையை நடத்தி வந்தார் நகை விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்க ரியல் எஸ்டேட் தொழிலிலும் சுரேஷ் கால் வைத்தார் சாதனை தொழிலதிபராக வளர்ந்த சுரேஷ் அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் நகரத் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார் சமூகத்தில் நல்ல அந்தஸ்துடன் பலம் வந்த அவர் கடந்த சில நாட்களாக சோர்வாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை அவரது அறையில் இருந்து துப்பாக்கி குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டது அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவரது அறை கதவை உடைத்து பார்த்தபோது சுரேஷ் சடலமாக கிடந்தார் நகைகளை பாதுகாக்க உரிமத்துடன் துப்பாக்கி வைத்திருந்தவர் அதனாலேயே தனது உயிரை மாய்த்து கொண்டார் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் உரிமம் பெற்ற துப்பாக்கியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தொழிலதிபர் சுரேஷ் இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்து வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் கிருஷ்ணகிரி நகர் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன மனமுடைந்து விட்டேன் எங்களுடைய சங்கத்திலே பல தரப்பட்ட விஷயங்களுக்காக எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து எங்களுடைய சங்கத்தை மே சீர்தூக்கி மேல் நோக்கி கொண்டு கொண்டு வந்து இந்த தருணத்தில் இந்த நடந்த நிகழ்வு மனதை வேதனை வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது சிறந்த மனிதர் செல்வாக்கர் மனிதர் நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அகால மரணத்தை தேடிக் நபர் அல்ல எங்களுடைய சங்கத்தின் சார்பிலே இதை வந்து ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம் சாதனை தொழிலதிபராக வளர்ந்த சுரேஷ் அண்மை காலங்களில் பல்வேறு சருக்கள்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலில் சுரேஷின் பணம் முடங்கியதாக தெரிகிறது தொழிலில் நஷ்டம் ஒருபுறம் வாட்ட குடும்பத்திற்குள்ளும் குழப்பம் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மகளுக்கு மன வாழ்க்கை சரியாக அமையவில்லை மகனுடன் மனத்தாங்கல் என சுரேஷின் மன உழைச்சலுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன மனதை காயப்படுத்த அடுக்கடுக்கான காரணங்கள் இருந்தாலும் அதனை ஆற்றுவதற்கு ஆயிரம் வழிகள் இருப்பதை சுரேஷ் உணர்ந்திருக்கலாம் என்பதே அவரை இழந்து வாடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் கண்ணீர் கலந்த கருத்தாகும்